உயிரோடு இருக்கிறார், பிரபாகரன் தலைவர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரோட நேரடியாக கதைச்சேன், அவரோட நேரடியாக பேசி கதைச்சு பழகியவன். குழந்தை நடந்ததை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனம் விடுகிறது. அதாலே அங்கே ஒரு அஞ்சலி கூட்டம் கூட நடத்த விடாமல் தடுத்த நிலைமைகள் கூட இருந்தது. புலம்பெயர் தரப்பில் இந்த அனைத்துலக மக்களவை நாடு கடந்த அரசு என்ற பிளவுக்கு பிரதான காரணமே இந்தியா இந்த விடயத்தை ஒரு கையாள முற்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்புக்கு பின் இந்தியா இருக்கின்றது என்றால் நெடுமாறன் அதனை எவ்வாறு நம்பியிருப்பார் என்பது ஒரு கேள்வி. தமிழகம் இருக்கணும், தலைவரம் இருக்கணும். அப்போ இந்தியாவோட இருக்கிற தரப்பு அந்த உலக தரப்பு மட்டும்தான். அதை மாத்திரம் வச்சு கொண்டுதான் தரப்பையும் கையாளலாம். பயன் மூண்ட இந்த பிக்குகளை எரிச்சதுக்கான ஒரு எதிர் விளைவாகத்தான் இது வந்திருக்கலாம். பயமூண்டி எரிச்சானா இந்தியா எரிச்சது. நீதிமன்றம் இதில் தலையிட்டு உத்தரவாதம் அளிக்க முடியுமா? இன்றைக்கு அரசு என்ன செய்தா அவன் உயிரோட இல்லைன்னா நிரூபிக்கிறான் நிற்கிறேன். அங்கே அதை நிரூபிக்க இல்லைன்னா அங்கே அதை நிற்கலாம். தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அல்லது அவர்களுடைய முடிவுகள் அல்லது அவர்களுடைய அரசியல் ஒரு தேக்க நிலையை அடைந்திருக்கின்றதாக. தமிழ் தேசிய அரசியல் 2009 பிறகு தொடர்ச்சியாகவே தேக்க நிலையை தான் போகும். அப்போ இனி வர தலைமை பிரபாகரன் செயல்பாட்டை கூட உயர்ந்ததாக எல்லாம் இருக்கும். அதாவது திரும்பவும் எல்லாரையும் அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்டுறுதியான ஒரு அரசியல் இன்றைக்கு இருக்கிற சூழல்ன்றது என்னுடைய கருத்தின்படி தான் மக்களுக்கு சாதகமான சூழல். இந்த கட்சிகள் வேட்பாளர்களை தெரிவு செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு கட்சி அரசியலுக்கு அப்பாலான ஒரு பொறுமுறையை கொண்டு வரலாமா? வேட்பாளர்களை தெரிவு செய்கிற பொறுப்பாக கட்சிகள் எடுக்கக்கூடாது. அது கல்வியாளர்கள், மதத்தலைவர்கள், சமூக பெரியார்கள், புலமையாளர்கள் ஆகிய ஒரு குழு விட்டால் கொடுத்து அந்த குழுவால் எங்களுடைய அரசியல் கட்சிகள் கூட இல்லை, இருக்கிற தேர்தல்களில் போட்டிருந்தால் சிறு குழுக்கள் தான். எங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு ஜமீன் மன்றத்தில் இருக்கின்ற தேர்தல் மன்றம் 13வது திருத்தத்துக்கு எதிராக தேரர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள், எதிர்த்தார்கள். அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்ததில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஒரு பங்கு இருக்குமா? ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு செய்து கொண்டு போகிறான் தானே. அதை ரணில் அழைத்து என்னங்க இந்த மக்களவை ஏற்க மாட்டேன். அமெரிக்க பாதுகாப்பு குழு வந்துட்டு ஒருத்தருக்கும் தெரியாமல் வந்து என்ன பாஸ்போர்ட் கூட ஏர்போர்ட்டில் செக் பண்ணாமல் ஹைவே ரோட்டை எல்லாம் மூடி அவர்கள் வந்து செய்து கொண்டு போட்டாங்க. இந்த தமிழ் மக்களுடைய ஒருங்கிணைவுக்கும் அதனுடைய அடையாளமாக இருக்கிற தமிழ் தேசியத்துக்கும் எதிராக போகின்றோன்ற நாங்கள் அனுமதிக்கலாமா? வணக்கம். ஜெஃப்னா கலரியின் பிரமாஸ்தரம். தற்பொழுது நாட்டில் தேர்தல் ஒன்று இடம்பெறுமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நடப்பதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்பதே தற்பொழுதைய நிலைமையில் தெரிய வருகின்றது. அதே நேரம் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என்ற அறிவிப்பும் தற்பொழுது அரசியல் பரப்பில் மிக அதிகளவில் பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் நாட்டில் தேர்தல் இடம்பெறாமல் இருக்குமானால் ஜனநாயகம் எந்தளவுக்கு கேள்விக்குட்படும்? அதே நேரம் தமிழ் தேசிய அரசியல் தற்பொழுது ஒரு தேக்க நிலையில் அடைந்திருக்கின்றதா என்ற விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நெடுமாறன் அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்ன காரணத்துக்காக இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார்? இந்த அறிவிப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நெடுமாறன் ஐயாவினுடைய அறிவிப்பை பொறுத்தவரை இல்லை, இது அவர் இப்போ தான் புதுசாக கூறுகின்ற விடயம் அல்ல. அவர் இந்த 2009 இருந்தே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறார், உயிரோடு இருக்கிறார் பிரபாகரன் தலைவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இந்த முறை கூறின விடயம் என்னென்னு சொன்னால் நான் அவரோட நேரடியாக கதைச்சேன் அன்று கூறின விடயம்தான் இங்கே இந்த முறை முக்கியமாக அவருடைய குடும்பத்துடன் நேரடியாக பேசினேன் அன்று கூறின விடயம்தான் இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கலாம். நெடுமாறன் ஐயா அவரை பொறுத்தவரையிலே அவரோட நேரடியாக பேசி கதைச்சு பழகியவன். தமிழ்நாட்டுக்கு சென்றபோது அவரோட நேரடியாக உரையாடினவன். அவர் ஒரு தமிழ் தேசிய துறவி. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து இந்த இப்போ இந்த எங்கள் ஈழத்தமிழர் விவகாரத்தை கையில் எடுத்தாரோ அதுக்கப்புறம் அவர் அங்கே உள்ள தேர்தல் அரசியல்லையும் பங்கு பெற்ற இல்லை, அங்கே உள்ள கட்சி அரசியல்லையும் பங்கு பெற்ற இல்லை. அவற்ற முழு செயற்பாடும் இதை நோக்கித்தானே இருந்தது. அதுக்காக சிறையில் என்னுடைய திறம் இருந்தது போனது. அப்போ அதே ஒரு அற வாழ்வாகவே எடுத்து செயற்படுகின்ற ஒருவர். மற்ற தலைவரோட ஒரு அதி அந்த பக்தி கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி பார்க்கணும். அப்போ அவர் ஒரு கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் பிரபாகரன் பற்றி ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கும். அதனால் வந்து அவர் இறந்த நடந்ததை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனம் விடுகிறார்.
அவருடைய மனமறைக்கு சம்மதிக்கவே இல்லை. மற்ற ஒரு உள்ளுணர்வின் அடிப்படையில் அவர் உயிரோடு இருக்கிறார் அண்ணன் நினைக்கிறார் வழியாக சார். உள்ளுணர்வின் அடிப்படையிலேயே அவர் வர வந்து கதைச்சார் உண்டும் ஒரு 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 விஷயம் ஒன்று இருக்குது. இதை விட இந்த புலம்பெயர் தரப்புலேயே ஒரு பகுதி 2009 இருந்தே அவர் உயிரோடு இருக்கிறார். அதாலே அங்கே ஒரு அஞ்சலி கூட்டம் கூட நடத்த விடாமல் தடுத்த நிலைமைகள் கூட இருந்தது. இந்த ஏன்னா புலம்பெயர் தரப்பில் இந்த அனைத்துலக மக்களவை நாடு கடந்த அரசு இந்த புலவுக்கு பிரதான காரணமே இந்த விஷயம்தான். இந்த விஷயம்தான் பிரதான காரணமாக இருந்தார். நாடு கடந்த அரசுக்கு அவர் நீங்கள் எல்லாரும் இறந்துட்டுனா நாங்கள் ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்க வேணும் என்ற அடிப்படையிலான அவர்கள் நகர வழக்கிட்டார்கள். இவர்கள் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், இயக்கம் இருக்குது, தமிழில் கோரிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் அனைத்துலக மக்களவை செயற்படுகின்ற நிலைமை காணப்பட்டது. இந்த முரண்பாடு நீண்ட காலமாகவே இல்லை வந்து. ஏனென்றால் அங்கே உள்ள ஒரு ஓரளவுக்கு ஒரு மேட்டுக்குடி என்றதால் தமிழ் உயர்தரப்பில் இருக்கிற ஆக்கள் வந்து இந்த தரப்போரை இல்லை. அவர்கள் வந்து உண்மையில் நாடு கடந்த அரசோடய அல்லது சுமந்திரனோட இருக்கிற நிலைமான் இருக்கு. அப்போ அந்த சாதாரண ஆக்கள்லாம் இவர்களோட கூட இருக்கும். அப்போ அந்த சாதாரண ஆக்களை தங்கண்ட காட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னா தமிழர்களும் இருக்கணும், தலைவரும் இருக்கணும். அந்த ரெண்டு கோரிக்கை ரெண்டு விஷயத்தையும் அவர்களால் கைவிடலாத இல்லாமல் இருக்குது. மற்றதால் விட அவர்களுடைய அந்த நிதி சம்பந்தமான விஷயங்களும் இருக்கிறதாக கூறப்படுது. அப்போ அதனால் அவர்கள் தொடர்ச்சியாகவே அவர் வீடோட இருக்கிறார், போகிறார், அவர் வருவார் என்ற மாதிரியான ஒரு கதையைத்தான் சொல்லியிருந்தேன். இப்போ இதுவும் வந்து நெடுமாடலில் தாக்கம் செலுத்தி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த மிக முக்கியமானது இந்திய அரசினுடைய பங்களிப்பு. இந்திய அரசுடைய பங்களிப்பை பொறுத்தவரை நெடுமாறன் பெருசாக நம்பாவிட்டாலும் இந்திய அரசிலே இப்போ இன்றைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு, இதை வச்சுக்கொண்டு இந்திய அரசை கொண்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கக்கூடும். இந்திய அரசை பொறுத்தவரையில் மத்திய அரசை பொறுத்தவரையிலும் இலங்கையை கையாள்வதே அவைக்கு தோல்வி. நான்மையில் இந்த அறிவிப்பை பார்த்தேன் சொல்லி சொன்னால் பயன்பூண்ட இந்த பிக்குகளை எரித்ததுக்கான ஒரு எதிர் விளைவாகத்தான் இது வந்திருக்கலாம் வந்து எனக்கு அப்படி ஒரு நினைக்க தோன்றுகின்ற ஒரு இல்லாமையும் இருக்குது. என்றால் இனிமேல் பயன்பூண்டி எரித்தான்னா இந்தியாவை எரித்தான். அவை இந்த நிலையில் இலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல இந்தியா விரும்புகிறார், அதை இவருக்குள்ளால் சொல்ல வழக்கிடுகிறார். நினைக்க அந்த செய்தி அரசை பொறுத்தவரையிலும் அவைக்கும் விளங்கும், படத்தரப்புக்கும் விளங்கும், மக்களுக்கு விளங்காமல் இருக்கும். அவை இந்த நிலைமையெல்லாம் இதுகளில் அதை விட இந்திய தரப்புக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. தமிழ் தரப்பை கையாள்றதிலும் இந்தியாவுக்கு தோல்வி. இன்றைக்கு தமிழ் தரப்பில் கொஞ்சம் அந்த முன்னுக்கு நிற்கிற அந்த மூன்று அணியும் இந்தியாவோட இல்லை. தமிழரசு கட்சியின் தீர்மானம் எடுக்கிற இடத்துல இருக்க சம்பந்தனோ சுமந்திரனோ இந்தியாவோட இல்லை. கஜேந்திரகுமார் தரப்பு இந்தியாவோட இல்லை. ஈவன் விக்னேஸ்வரன் மணிவண்ணன் தரப்பு கூட இந்தியாவோட இல்லை. அப்போ இந்தியாவோட இருக்கிற தரப்புன்ற ஊத்து உலக தரப்பு மட்டும்தான். அப்போ அதை மாத்திரம் வச்சு கொண்டு தமிழ் தரப்பையும் கையாளலாம். அப்போ தமிழ் தரப்பை தன்னுடைய ஒரு ஒரு கையாளுகைக்குள்ளே கொண்டு வராமல் இலங்கையை தனக்கேற்ற மாதிரி இந்தியாவில் சிங்கள பகுதியை தனக்கேற்ற மாதிரி மாற்றுவதில் இந்தியாவுக்கு நெருக்கடி இருக்கு. அவை இந்த விவகாரத்தை ஒரு கருவியாக இந்தியா பாவிச்சுக்கக்கூடும் என்கின்ற ஒரு கருத்தும் என்னிடம் இருக்குது. இனி எதிர்காலத்திலான இது எப்படி போகும் என்று பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா இந்த விடயத்தை ஒரு கையாள முற்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்புக்கு பின் இந்தியா இருக்கின்றது என்றால் நெடுமாறன் அதனை எவ்வாறு நம்பியிருப்பார் என்பது ஒரு கேள்வி. அதன் பின்னர் இந்த அறிவிப்பு இங்கிருக்கின்ற இராணுவமயமாக்கலை ஆதரிக்கின்ற ஒரு நிலையை அரசாங்கம் எடுத்த முடிவு சரியென்ற ஒரு நிலைக்கு செல்லும் அல்லவா? அது தொடர்பான அடக்குமுறைகளை தமிழ் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். சிங்கள கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு இனவாத ரீதியில் ஒற்றுமை அடைந்து சிங்கள பேரினவாதம் தன்னுடைய ஒரு முகத்தை காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் இல்லையா? இது உண்மையில் இங்கே தமிழ் தரப்பில் ஊடகங்களுக்குள்ளால் வந்த கருத்துக்களில் இந்த விஷயங்கள் முக்கியமாக இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இன்றைக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் திருப்பி ஒரு போரை நடத்தக்கூடிய நிலையிலே அல்லது ஒரு ஆயுத போரை நடத்தக்கூடிய நிலையில் சிங்கள அரசும் இல்லை, தமிழ் தரப்பும் இல்லை, ரெண்டும் இல்லை. இன்றைக்கு ஒரு யுத்த ஒரு தேர்தலை நடத்துறதுக்காகவே நடத்துறதுக்கே காசு இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த பெரிய யுத்தம் கொண்டு வந்தால் அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு எங்கே காசு போகிறீங்க? இவர்களும் பலவீனமான நிலையில் ஆண்டிருக்கிறார்கள். ஆமே இந்த மற்றது இதுக்குள்ளே பெண் தேசியவாதம் ஒருங்கிணையும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கும். பெண் தேசியவாதம் எப்போ ஒருங்கிணைங்க ஆண்டு நாங்களெல்லாம் நினைக்கிறோம் அது ஒருங்கிணையில் ஒருங்கிணையில் என்று
பெருந்தேசியவாதத்துக்கு நெருக்கடி வருகின்ற போதே எல்லாரும் ஒரு அடிக்குள்ள நிற்கிறது. காரணம் இந்த பைமுண்டாதிருத்தம் சம்பந்தமான விஷயம் விவகாரம் மேலே வந்தபோது முதல் ஆதரவாக மூத்த காட்டினாங்களும் இப்போ பின்னுக்கு போக தொடங்கிட்டு மொட்டுக்கட்டி பின்னுக்கு போக தொடங்கிட்டோம். மைத்ரி பாலசிங்க பின்னுக்கு போக தொடங்கி ஏன் ஜேபி கூட இப்போ பின்னுக்கு போகிறான் எல்லாமே இருக்கு. அவள் இது ஒரு மேலவர் மண்டா அவர்கள் பின்னுக்கு போகிறான் அவர் எல்லாமே எடுப்பார். அவை இந்த அறிவிப்பு தான் அவர்களை ஒருங்கிணைக்கிறது என்று சொல்வது கூட ஒரு சரியான நியாயமாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போ இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது, காணி விடுவிக்கிறது, ராணுவம் அதுகளை தாமதப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாக பயன்படும். ஆனால் அதை அவன் நம்பவள் ஏன்னா இன்றைக்கு அரசு என்ன செய்தா அவன் ஈரோட இல்லைன்னா நிரூபிக்கிறான் நிற்கிறேன்டா, அங்கே அதை நிரூபிக்க இல்லைன்னா அங்கே அவன் நிற்கலாம். அவன் நிரூபிக்கவளுக்கிட்டு அது அதுக்கான நியாயங்களை சொல்லவளுக்கிட்டேன்னா இதெல்லாம் காரணமாக காட்டிடலாம். அப்போ இதில் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு பொறிக்குள்ளதான் எல்லா தரப்பும் மாட்டுப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மற்ற பக்கத்தில் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் அரசியலை பொறுத்தவரையில் ஒரு முன்னுக்கு ஒரு தலைமை இருக்குமென்றால் புதுசாக வர்ற தலைமை அதை விட மேலானதாக இருக்கும். இந்த பாருங்க என்றால் இது இந்த தமிழ் அரசியலில் அந்த வளர்ச்சி என்றதே ஒரு அஞ்சலோட்டம் தான். இப்போ அருணாசலம் 1921 15ஆம் தேதி தமிழர் மாதம் என்கின்ற முதல் இன அரசியல் அமைப்பை உருவாக்கி அதை கொண்டு போய் அந்த தடியை தீபநம்பலத்தில் கொடுத்தாங்க. தீபநம்பலம் கொண்டு போய் செல்வநாயகத்தில் கொடுத்தாங்க. செல்வநாயகம் கொண்டு போய் பிரபாகரன் கொடுத்தாங்க. அண்ணாசலத்தின் செயற்பாட்டை விட தீபநம்பலத்தின் செயற்பாடும் ஏற்பானது. தீபநம்பலத்தின் செயற்பாட்டை விட சென்னாயத்தின் செயற்பாடும் ஏற்பானது. சென்னாயத்தின் செயற்பாட்டை விட பிரபாகரன் செயற்பாடும் ஏற்பானது. அப்போ இனி வர்ற தலைமை பிரபாகரன் செயற்பாட்டை விட உயர்ந்ததாக எல்லாம் இருக்கும். ஆனால் 2009 பின்னரான எல்லாமே இது தாழ்ந்து கொண்டே தாழ்ந்து போய் ஒரு வகையான ஒரு வலு ஒரு மோசமான தேக்க நிலையை கொண்டு வந்து சேர்த்துரு. அவன் இந்த தமிழ் செயற்பாட்டாளர்களை பொறுத்தவரை ஒரு மகாமனிதனே அவர் பார்க்கணும். அதாவது திரும்பவும் எல்லாரையும் அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்டுறுதியான ஒரு அரசியலை தமிழ் தரப்பு கொண்டு செல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கு ஒரு வலுவான கட்டுறுதியான ஒரு தலைமை வேணும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் கொண்டு வளர்த்துறாங்க. அப்போ அதனை பூர்த்தி செய்கிற மாதிரி இப்படியான ஒரு கருத்து வருகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் உண்டு இங்கே இருக்குது. அவை நாங்கள் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு பல பக்க பரிமாணம் இருக்குது. அதை எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக அந்த விஷயத்தை நோக்கி நாங்கள் நகரலாம் என்று நான் நினைக்கிறோம். தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கட்சிகள் உடைந்து கட்சிகள் இருக்கிற நபர்கள் மாறி தமிழ் தேசிய அரசியலுக்கு பல பிரிவுகளாக பல புதிய கூட்டுகள் எல்லாம் உருவாகினது. ஆனால் தற்பொழுது தேர்தல் இடம்பெறாதென்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு நிதி இல்லை என்பது ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் தேர்தல் இடம்பெறவில்லை என்றால் அது மக்களுடைய உரிமையை பாதிக்கும் ஒரு ஜனநாயக விரோத போக்கு என்ற ஒரு கருத்தும் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கின்ற பொழுது தேர்தல் வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. இந்த தேர்தல் தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? உண்மையில் இந்த தேர்தல் அறிவிப்பு வரையக்குள்ளே ஒரு சாதாரண ஒரு அரசியல் அறிவுள்ளாக்களுக்கே தெரியும் இத்தேர்தல் நடக்கலாம். நான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நான் வகுப்படுக்கைக்குள்ள நான் அவர்களுக்கு சொன்னான் தேர்தல் நடக்காதுன்னு சொல்லி. ஏனென்று சொல்லி சொன்னால் தேர்தல் நடந்து என்று சொன்னால் ரணிலுடைய செல்வாக்கு மறங்கும் மொட்டுக்கட்சியினுடைய செல்வாக்கு மறங்கும். இன்றைக்கு மற்றது ரணிலுக்கும் இந்த ரணிலுக்கு பின்னால் இருக்கிற தரப்புகள்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு அது மைக்குடமும் இந்தியா தான் நிற்கிறது. அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சியை நகர்த்துவதற்கு ரணில் ஒரு பெரிய சொத்தாக பார்க்குது. அவர் ரணில் பலவீனமடைகிறதே அவையும் ஏற்க போகிறேன். அப்போ இதுக்கு பின்னால் உள்ள தரப்பும் கூட நூல நம்மியார் வந்தபோதே ரணிலை உயர்த்தி சொன்னேன் நான் இருக்கிறது. அப்போ இவைக்கு பின்னால் இருக்க இந்த மேற்குலக இந்திய தரப்பு கூட தேர்தலை விரும்ப போகிறேன். ஆகவே தேர்தல் நடக்கக்கூடியதான ஒரு சூழல் ஒரு அரசியல் சூழல் உண்மையில் இருக்க இல்லை உண்மையிலே அதில் இருக்கலை. அப்போ இதில் வந்து பொருளாதார காரணியும் ஒரு காரணியாக இருக்கலாம். ஆனால் அதுதான் பிரதான காரணி இல்லை. இவர்கள் தாங்கள் தோற்று போய் விடுவோம் என்கின்ற ஒரு அச்சம் தான் உண்மையில் இந்த தேர்தல் பின்னுக்கு போனதுக்கான காரணம். ஆனால் இதில் ரணிலுக்கு பெரிய வெற்றி. அவர் சிங்கள கட்சியிலையும் கணக்கு துண்டாக உடைச்சி விட்டுட்டார். சமூக கட்சிகளையும் உடைச்சி போட்டார். அப்போ அவருக்கு ஒரு ஒருங்கிணைந்த எதிர்ப்புன்றது ரெண்டு தரப்பில் இருந்து பெறதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவாக இருக்கிறதான ஒரு நிலைமை தான் இருக்குது. தனித்தனி எதிர்ப்புகள்லாம் வரும். தனித்தனி எதிர்ப்புகள் வருகின்ற போது அவரால் கையாளுறதும் இலகுவாக இருக்கும். இப்போ
இப்போதைக்கு தேர்தல் வரக்கூடிய சூழல் இல்லை என்றே நான் நினைக்கிறேன். இது மறுபக்கத்தில் ஒரு ஜனநாயக செயற்பாட்டை இது நிராகரிக்குது என்கின்ற ஒரு கருத்தும் வரும். அதே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. அவன் இந்த தேர்தலை நீண்டானன்னு நினைக்கிறாலே அவர் இவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த ரணில் எல்லாமே ஒரு ஆப்பிளத்தை உறங்கின்றான். இந்த தேர்தலை முழுக்க விடாமல் இல்லாது தேர்தலை நடத்தவும் இல்லாது அவை எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் தேர்தலை கொஞ்சம் தாமதப்படுத்தி வச்சிருக்கேலுமோ அவ்வளவுக்கு தாமதப்படுத்தி வச்சிருப்பதற்குத்தான் அவர் முயற்சித்தார் என்று நான் நினைக்கிறேன். இதே போன்ற ஒரு மாகாண சபை தேர்தலும் இடம்பெறாமல் மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த தேர்தலை நடத்த கோரி உச்ச நீதிமன்றத்தில் பலர் சென்றிருக்கின்றார்கள். நீதிமன்றம் இதில் தலையிட்டு தேர்தலை நடத்துவ உத்தரவாதம் அளிக்க முடியுமா? தேர்தலை நடத்துறதுக்கு உத்தரவாதம் அளிக்கிறான்னு சொன்னால் ஒரு நிதி உத்தரவாதத்தை அரசு வழங்கணும். அரசின் திரை செய்தி தொடக்க நிதி அமைச்சு முழுக்கவே கைவிரிக்கிறார். நீதிமன்றத்திலேயே போய் கைவிரிக்கிறேன். அவன் நீதிமன்றத்திலே போய் கைவிரித்தா எப்படி ஏன் நீதிமன்றம் தேர்தலை நடத்தணும்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா அது அந்த சூழல் அதுக்கேற்றதாக இல்லை. அவர் உயர் நீதிமன்றமும் அதில் பின்வாங்கக்கூடியான ஒரு சூழல் இருக்குமென்றே நான் நினைக்கிறேன். ஒரு வேணுமென்னா கொஞ்சம் காலம் தாமதப்படுத்தி வைங்கோ, ஆனால் இப்போ நீங்கள் வேணுமென்னா தேதியை சொல்லுங்கோ இல்லை மாதத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்துக்கு உயர் நீதிமன்றம் வந்தாலும் வரக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் அரசையும் பாதுகாக்கணும், அதே வேளையில் இந்த ஜனநாயக அந்த பண்பையும் பாதுகாக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் நீதிமன்றம் ஓடுகின்றோர் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அவை ஒரு கொஞ்சம் காலதாமதத்தை கொடுத்தா அதுக்கு பிறகு நீங்கள் தேர்தல் நடத்துங்கள் என்கின்ற ஒரு கருத்தை உயர் நீதிமன்றம் முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் மக்களுக்கு பல்வேறுவான பிரச்சனைகள் இருக்கின்றன. எந்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் இல்லை. தென்னிலங்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழர் விடயம் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இடம்பெற்றதாக இல்லை. அதே நேரம் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அல்லது அவர்களுடைய முடிவுகள் அல்லது அவர்களுடைய அரசியல் ஒரு தேக்க நிலையை அடைந்திருக்கின்றதா? தற்பொழுது உண்மையிலேயே தேக்க நிலை தான். இதில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் சிங்கள தேசத்துக்கும் பெரிய முக்கியத்துவம் இல்லை, ஆனால் எங்களுக்கும் முக்கியத்துவம் இல்லை. ஏனென்றால் எங்கள்கிட்ட இருக்க ஒரே ஒரு அதிகார நிறுவனம் அதுதான். ஒரு அரசியல் அதிகார நிறுவனம் என்ற ஒரு சின்ன வகையிலேயே இருக்கிறா அதுதான். அப்போ அது செயற்படுறது உண்மையில் எங்களுக்கு பாதுகாப்பாக எங்கள் ஆக்களாக திறம்பட செய்தார்கள் என்று நான் சொல்ல வரே இல்லை, ஆனால் சில செய்திருக்கிறார்கள். ஆனால் பெண் தேசியவாதத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கு கூட பயப்படுங்க. ஏனென்றால் இந்த இந்த உள்ளூராட்சி சபைகளை இயங்க விடுறதே தம் தரப்பை வலுப்படுத்திடும் என்கின்றதான ஒரு அச்சம் கூட இருக்கு. அப்போ அவர்களும் உள்ளூராட்சி அவை உள்ளூராட்சி தேர்தலை பின்போடுறதில் உள்ளூராட்சியில் வளர விரும்பவும் கூடும். இது ஒரு இல்லை. தமிழ் தேசிய அரசியல் 2009 பிறகு தொடர்ச்சியாகவே தேக்க நிலையை தான் போகும். அதுக்கு நான் நினைக்கிறேன் பிரதானமான காரணம் இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சி அரசியலுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அதுக்கு தேர்தல்களும் கதிரைகளும் தான் முக்கியம். தேசிய அரசியல் தேசிய செயற்பாடுன்றது அதுக்கு ரெண்டாம் பட்சமான விஷயம். அப்போ அவர்கள் வந்து இப்போ எலெக்ஷன் அதுகளில் தான் முழு கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பார். அப்போ தேசிய செயற்பாடை செய்வதிலே அவர்கள் எப்பவும் பின்னிக்கிடிப்பார். அப்போ அந்த ஒரு கட்சி அரசியலுக்குள்ளே சிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை தான் மேலே இதில் தேர்தலுக்கு ஒரு காரணம் பிரதானதாக. ரெண்டாவது வந்து இன்றைக்கு இருக்கிற சூழல்ன்றது என்னுடைய கருத்தின்படி தான் மக்களுக்கு சாதகமான சூழல். ஏன்னா பொருளாதார அரசு படும் மோசமான நிலையில இருக்கு. அப்போ நாங்கள் அரசியல் மற்றது இந்த இந்த விவகாரத்தை நான் எப்படி இந்த பொருளாதார நெருக்கடியை எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் இந்த சிங்கள தேசத்தில் இருக்கிற பெண் தேசிய வாத்தினர் லிபரல் பிரிவு அதுதான் இந்த பச்சை கோஷ்டிகள் எல்லாம் மற்ற இனவாத பிரிவு நீலஞ்சோப்பு எல்லாம் அதுக்குள்ளே வரணும். கொடுக்கப்படும் தேசிய இனங்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் பூகோள அரசியல்காரனான அமெரிக்கா அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் புவிசார அரசியல்காரனான இந்தியா மற்ற சீனா இவர்களின் நலன்களுக்கு இடையிலான மோதல்லான் இந்த நெருக்கடி என்று பார்க்கணும். ஆகவே இந்த இந்த மோதலுக்கான தீர்வு என்னென்னு இந்த நெருக்கடிக்கான தீர்வுன்றது இந்த நலன்கள் சந்திக்கிற புள்ளி தான். அப்போ இதில் கௌரவமான இடம் தமிழ் மக்களுக்கு இருக்கு. அப்போ அந்த கௌரவமான இடம் இருக்குதுன்றதே அரசியல் ரீதியாக முதல் புரிந்து கொள்ளணும். அந்த அரசியல் ரீதியாக புரிந்து கொள்றதன்மே எவ்வளவு தூரம் வேட்டை இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே இந்த கட்சி அரசியல் இந்த நிலைமையை புரிஞ்சு கொள்ளாமை என்பன உண்மையில் இது ஒரு தேக்கத்தை கொண்டு வந்திருக்கு.
அவன் இந்த திறக்கதை உடைக்குவான் என்று சொல்லி சொன்னால் இந்த இந்த இப்போ இடம்பெறு இந்த கட்சி அரசியலுக்கு வெளியிலே ஒரு தலைவான தமிழ் தேசிய தளத்தை உருவாக்கும். தமிழ் தேசிய தளத்தை உருவாக்கி கட்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாமா, அதை நோக்கி நாடலாமா என்பதை பற்றி யோசிப்பது தான் கூடுதலாக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கட்சிகள் எங்கே பிரச்சனை வருது என்று சொன்னால் தேர்தல் என்று வரையிறோம் கட்சிகள் பிரச்சனை வரும் வேட்பாளர்களை தெரிவித்து. அப்போ இந்த கட்சிகள் வேட்பாளர்களை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கட்சி அரசியலுக்கு அப்பாலான ஒரு பொறுமுறையை கொண்டு வரலாமா? நான் பொதுவாக ஒரு சுபாத்திர செய்தி என்னன்னு சொன்னால் இந்த வேட்பாளர்களை தெரிவு செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு ஐக்கிய முன்னணியாக கூட்டணியாக இருக்கும் வேட்பாளர்களை தெரிவு செய்கிற பொறுப்பாக கட்சிகள் எடுக்கக்கூடாது. அது கல்வியாளர்கள், மதத்தலைவர்கள், சமூக பெரியார்கள், புலமையாளர்கள் ஆகிய ஒரு குழு விட்டால் கொடுத்தா அந்த குழுவால் தெரிவு செய்யட்டு. நீங்கள் வேணுமெண்டா சுபாத்திரில வைங்க. கட்சி தலைவர்களை அறம் போட்டி வேண்டாம், அவர்களை முன்னுரிமை கொடுங்க. மற்றது அந்த வேட்பாளர்களை எப்படி தெரிவு செய்கிறான்னு ஒரு ஒரு தலைமை லிஸ்ட்டை நீங்கள் வேணுமெண்டா போட்டு கொடுப்போம், அவர்கள் அந்த தலைமையின்படியே எடுக்கட்டும். அதை எல்லாருமே அச்சம் பண்ணுவோம். அச்சம் பண்ணாண்டா அப்படி ஒரு 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 ஒழுங்குமுறைக்கு வருவோம்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் பொலிட்டிக்ஸ் வந்து இதில் பெரிய நெருக்கடியை கொண்டு வராது. அப்படி ஒரு சூழலை கொண்டு வர்றாங்கன்னா இந்த கட்சி முரண்பாடுகளை நாங்கள் ஓரளவுக்கு களைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கலாம். ஆனால் அதுக்கான அரசியல் கலாச்சாரம் இன்னும் வளர இல்லை. ஆகவே நாங்கள் வேறு ஏதாவது அந்த அந்த தமிழ் தேசிய இந்த கட்சி அரசியலுக்கு வெளியில் ஒரு செயற்படக்கூடிய வேறு ஏதாவது தளங்கள் பொறிமுறைகள் பற்றி யோசிப்பது தான் கூடுதலாக பொருத்த முடியாததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வாறான அமைப்புகளும் தோற்றம் பெற்று ஒரு தோல்வியில் சென்று விட்டது. எங்கள்ட்ட என்ன மரபில் என்னென்ன மரபில் ஒரு பிரச்சனைகளாக தானே, என்னென்ன மரபில் இருந்த பிரச்சனை என்னென்று சொன்னால் மக்கள் பங்கேற்பு அரசியல் இருக்கு. தமிழிசை கட்சி காலத்தில் தொண்டர்கள் பங்கேற்றார்கள். மக்கள் போய் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுறது, இதற்கு ஊர்வலத்துக்கு கும்பிட்டாக போகிறது, அல்லது பிரச்சார கூட்டங்கள்லேயே அதில் போய் பங்கு பெற்றது, அதுதான் அவர்களுடைய கடமையாக இருந்தது. ஆயுத போராட்ட இயக்கம் வந்தால் போராளிகள் பங்கேற்றார்கள். மக்கள் பவுன நாயகம் கொடுப்பினே ஏதாவது போராட்டங்களுக்கு கூப்பிட்டா போவினர். அவ்வளோ ஒரே அவை இந்த கடமையை நிறுத்தி கொண்டார்கள். மக்கள் பங்கேற்பு அரசியலாக மக்களை அரசியல்மைப்படுத்தி அமைப்பாக்கணும். அப்போ அது நடக்க இல்லை. அது நடக்காதால் எங்களுக்கு ஒரு பலமான ஐக்கியம் நினைவு உருவாக இல்லை. எங்களை பலமான இன்றைக்கு ஒரு வலுவான ஜன அரசியல் இயக்கம் ஜன அரசியல் கட்சி எங்கள்கிட்ட இல்லை. அதுக்குள்ளே உள்ளதுக்குள்ளே கொஞ்சமாக அது ஜன தன்மையை கொண்டது தமிழ்ச்சி கட்சியாக அதையும் நம்ம நினைச்சு வந்து நினச்சி தெரிஞ்சு போடணும். அவன்ட்ட ஜன கட்சியிலன்றது எதுவும் இல்லை. அப்போ ஒரு ஜன அரசியல் இயக்கத்தை உருவாக்க முடியாமல் போச்சு, ஒரு ஐக்கிய முன்னணியாகவும் உருவாக்க முடியாமல் போச்சு. அப்போ இது எழுதாத மற்றது எங்கள்கிட்ட ஒரு ஒரு மரபு ரீதியாக ஒரு பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் வளர்ற இல்லாமையும் உண்மையில் இல்லாமல் போச்சு. அது ஆரம்ப காலங்களில் நாவலர் அவைட்டு வந்தாலும் இடையில ஒரு தேக்கங்களில் வந்து இயக்கங்கள் விடுதலை இயக்கங்கள் வந்து கட்சிகள் வந்து அது வளர்வதற்கான சூழலை உருவாக்கல. அப்போ அதுவும் பலவீனமாக இருக்கும். ஆகவே இந்த பலவீனங்களை உடைக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை ஒன்றை பற்றி செயல்பாடு ஒன்றை பற்றி நான் கொஞ்சம் ஆழமாக யோசிப்பது தான் இதில் முன்னேறி செல்வதற்கான சூழலை உருவாக்கும் என்று நான் இன்றைக்கு எங்களுடைய அரசியல் கட்சிகள் கூட இல்லை. இருக்கிற தேர்தல்களில் போட்டியெல்லாம் சிறு குழுக்கள் தான். அரசியல் கட்சியில் பார்க்கணுன்னா நாங்கள் திமுகவை பார்க்கணும், இல்லைன்னா இந்திய தமிழ்நாட்டில் உள்ள வேறு அரசியல் கட்சியில் பார்க்கணும். கட்சியை பிடிச்சாங்கிறாங்க. திமுகவுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிளியல் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பெரிய மாவட்ட கமிட்டி இருக்கு, சொந்தமான கட்டிடம் இருக்குது. அங்கே மாவட்ட அமைப்பாளர்ன்றால் கிட்டத்தட்ட இல்லை, ஒரு லப்ஸ்வாந்தார் மாதிரி ஜமீன்தார் மாதிரி இருக்கக்கூடியவர் எல்லாம் இன்றைக்கு எங்கள்கிட்ட அந்த சூழல் எல்லாம் இல்லை. எங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு ஜமீன் மட்டத்தில் இருக்கின்ற திருதரம் மட்டம் தான். அருகில் வச்சுக்கலோ விரையும் வர விடாமல் அதை தன்னை முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறானோர் எல்லாமே உண்டு. ஆகவே நாங்கள் அந்த ஒரு கட்சி என்ற நிலைக்கே நாங்கள் இன்னும் வரையில. அது இப்போ கட்சியில் போட்டதில் கூட அவை ஒரு 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 தேர்தலில் போட்டிருக்கிற குழுக்களாக தான் இருக்கு. கட்சி என்ற நிலைக்கே வரல. இப்போ தேசிய அரசியலையும் கொண்டு வர்றாண்டா அவை இன்னும் அவங்க போவோம். இதில் சொன்னது அந்த தூமானம் திரைப்படத்தில் ஒரு வசனம் வருது, நான் நெடுதூரம் வந்துட்டோம், இன்னும் நெடுதூரம் போக வேணும். அதே இல்லாமல் தான் இருக்கிறவன். வரி திருத்தம், அதுபோன்று மின்சார பட்டியல் விலை அதிகரிப்பு, இது போன்றதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள், அதுபோன்று தொழிற்சங்க நடவடிக்கைகள் தயாராகின்றன. கோட்டபாய ராஜபக்சவை எவ்வாறு வீட்டுக்கு அனுப்பினோமோ அதுபோன்று ரணில் விக்ரமசிங்கவையும் அனுப்புவோம் என்பது அவருடைய ஒரு கோஷமாக இருக்கின்றது. இது ஒரு நடைமுறையில் சாத்தியமா, அல்லது இராணுவத்தை வைத்து ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை திறன்பட கையாளுகிறார்? அன்றைக்கு கோத்தபாய அகற்ற வேண்டும் என்ற தேவை
தனியாக போராட்டக்காரர்களுக்கு மட்டும் இருக்க இல்லை, வெளியில் இருக்க இந்த அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் இந்தியா அவை எல்லாருக்கும் இருந்தது உதவாற்றோம். அவை எல்லாருடைய ஆதரவும் பலமாக இருந்தது. பலமாக இருந்தபடியால் தான் அந்த போராட்டத்தை நடாத்தினர், உதவாக உதவாக அகற்றோடனே அப்படியே போராட்டமாக அமர்த்தப்படுது. ஏன்னா அவருக்கு அவையில் வந்த விஷயம் அந்த அந்த அவர்கள் நினைச்ச அந்த அந்த விஷயம் முடிஞ்சு மேற்குலகம் பொறுத்தல் அவர்கள் வந்து ராணியில் காப்பாற்ற வளர்க்கிட்டாங்க. போராட்டம் நாசிக்கப்படுற சூழலாம் வருது. ஆனால் இந்திய ஒரு பூகோள அரசியல் இருக்கு என்றால் சீனாவுக்கும் இது முக்கியமான இடம், அமெரிக்கா இந்தியாவுக்கும் இது முக்கியமான இடம். ஏனென்றால் இது ஒரு இலங்கை ஒரு கேந்திர இடத்துல இருக்குது. இலங்கையை செல்வாக்குள்ளே வச்சிருப்பதனூடாகத்தான் இந்த சூறகிழக்கு பாதை குறிப்பாக இந்தி சமுத்திரத்தையே கோட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு. அப்போ அதன் அடிப்படையிலான இந்த அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் இந்தியாவும் இந்தோ பசிபிக் குழுவாக அவையின் பட்டுப்பாதை திட்டம். அப்போ ரெண்டு பேருமே விட போகிற இல்லை. இன்றைய கூட பிக்குமாரிக்குள்ள பின்னாலேயும் தொழிற்சங்கங்களுக்கு பின்னாலேயும் சீனா இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் கூட இருக்குது. அது சீனா தான் இடத்த விடாதனாலும் அதுவும் தானே தன்னை செயற்பாட்டை தொடர்ச்சியாக முயற்சித்து கொண்டே இருக்கு. கொண்டே பாருங்கள் இந்த மறுசீரமைப்பு முயற்சிக்கு சீனா போகல, சீனா ரெண்டு பேர் தான் கொடுத்தது. ஏனென்றால் மறுசீரமைப்பு முயற்சி என்றதே மேற்குலகத்தை நினைச்சுக்கிறாங்க, அதுக்குள்ளே போய் சீனா மாட்டப்படாது தானே. அப்போ சீனா அதுக்குள்ளே போகவில்லை. இப்போ என்ன பார்த்துட்டேன், இதே விரவே போயிட்டு உத்தரவாதத்தை வாங்கினா தான் இந்த அமெரிக்க பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டு ஒருத்தருக்கு தெரியாமல் வந்து என்ன பாஸ்போர்ட் கூட ஏர்போர்ட்டில் செக் பண்ணாமல் ஹைவே ரோட்டை எல்லாம் மூடி அவர்கள் வந்து செய்தி போட்டு போட்டார்கள். அதுக்கு பிறகு வந்த செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், சீனா ஆதரவு கொடுக்காட்டியும் சர்வதேச நாணய நிதியை தரப்போம். அப்போ அவர்கள் எப்படி சீனா வர இல்லைன்னா கூட அவங்க ஏதாவது பாதுகாக்க வளர்க்கிடுவேன், அரசை பாதுகாக்க வளர்க்கிடுவேன், அணில பாதுகாக்க வளர்க்கிடுவேன். அப்படி பாதுகாக்க வளர்க்கிடுன்ன போது தங்களுக்கு ஒரு வலுவானபடியே இங்கே எடுக்க வளர்த்துடுவேன். அது கூட காவல்துறை வந்தாங்க கொடுக்கப்பட்டான்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதில் அவ்வளோ நடந்திருக்கலாம். அப்போ இந்த நகர்வுகள் இருக்கைக்குள்ள இந்த நகர்வுகள் இருக்கைக்குள்ள இந்த போராட்டம் வந்து பெருசாக நடக்கும், அது சில அதிர்வுகளை கொண்டு வரும். ஆனால் இது முன்னோக்கி ரணில விழுத்தக்கூடிய அளவுக்கு போகிற நிலைக்கு நம்மை கூட இந்தியா விடும் என்று சொல்வதற்கு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். மற்றது தமிழ்மக்களை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாலே அவை இந்த தேசிய பிரச்சனையாக முக்கியம். மற்றது இந்த வறுமை கஷ்டங்கள் எல்லாம் நம் மக்கள் ஓரளவுக்கு அதோட வாழ்ந்து பழகியவர். அப்போ அவர்கள் அதை விட இதைத்தான் கூடுதலாக பார்க்கணும். அப்போ அங்கே நடக்கிற போராட்டத்துக்கு இவர்களுடைய ஆதரவு எவ்வளவுக்கு பெரிசாக வருமானு சொல்லி உறுதியாக சொல்கிறதுக்கான நிலைமையாலும் இல்லை. அப்போ திரும்ப சிங்கள தேசத்திலேயும் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு பரந்த ஜனம்ன்றதுக்கு அப்பால் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இது ஒரு ஒடுங்கி போன நிலைமைகள்லாம் உண்மையில் இருக்குது. மற்றது அரசியல் கட்சியில் ஒரு போராட்டத்தை எடுக்க ஒரு எல்லைக்கும் காலம் போக மாட்டோம். அதுகளையும் சேர்த்து ஒரு எல்லைக்குள்ளான அந்த போராட்டத்தை வச்சிருக்குமோ என்கின்ற கேள்விகள் கூட இங்கே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 13வது யுத்தத்துக்கு எதிராக தேரர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள், எரித்தார்கள். அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்ததில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஒரு பங்கு இருக்குமா? 13வது யுத்தத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு முயற்சியாக அதனை பார்க்க முடியுமா? ஏனென்றால் சிங்கள தரப்பில் சிலர் 13 இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து மேலோங்கி வருவதை அவதானிக்க முடிகிறது இல்லையா? ரணில் விக்ரமசிங்கா 13 இல்லாமல் செய்கிறன்றதுக்கு அப்பால் எதிர்கட்சிகளை பலவீனமாக்குறது இதுக்குள்ளே ஒரு நோக்கமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ரணில் விக்ரமசிங்கா இப்போ வந்து தன்னையும் தன்னை கட்சியையும் பலப்படுத்துவதனூடாக தன்னை பலப்படுத்துகிற ஆள் இல்லை. எதிர்கட்சியை பலவீனப்படுத்துவதனூடாக தன்னை பலப்படுத்துகிற ஒரு நபர் தான் அவர். அப்போ இதில் இந்த 13வது தவிர யாப்பில் உள்ள ஒரு விஷயம், யாப்பில் உள்ள நடந்து நீங்கள் பகிரங்கமா சர்வகட்சி மாநாடு அந்த மாநாடம் தேவை ஜனாதிபதி இருக்க நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு அதை செய்து கொண்டு போகிறோம் தானே. அதனால் அணில அதை செய்ய வேண்டும். அணில் என்ன செய்கிறாங்க அதை செய்து மொட்டு கட்டிய ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தோம். மைந்தருக்கு நம்ம மைந்தருக்கு எதுக்கலாம் ஏற்றுவிட்டால் மைந்தருக்கு பிரச்சனை. அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்படி எல்லா இவ எல்லாரையும் அந்த ஒருங்கிணைகிறத உடைக்கிறதா நம்ம ஒருங்கிணைகிறதை உடைச்சு இது வருமானவே பௌத்த விக்குமார உரையும் ரெண்டு மூன்று அரசியல் தலைவர்கள் உரையும் நிற்கிறதான ஒரு சூழலை தான் உண்மையில் அவர் உருவாக்கியிருக்கார். மற்ற தெரியும் 13 நிறைவேற்ற வந்தால் தம் தரப்புக்குள்ளேயும் உடவுகள் வருமானு தெரியும். என்னங்க இந்த மக்கள் அதை ஏற்க மாட்டேன். மற்றது 13 ஒரு அரசியல் தீர்வாக கொண்டு போகிறத இங்கே ஏற்கக்கூடியான ஒரு சூழல் ஒன்று இல்லை.
அப்போ அந்த சூழல்களையும் வந்து அந்த சூழல்களையும் வந்து அந்த சூழலும் இதுக்குள்ள செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போ இதில் ரணிலுக்கு நட்டமன்ற விட லாபம் தான் கூட என்றதுதான் என்னுடைய அறிவிப்பேன். யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் தரப்பு வந்து அரச மக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது நகரசபையிடம் அதனுடைய நிர்வாகம் இல்லாமல் செல்கின்றது. இது ஒரு விமர்சன ரீதியாகவும் தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு? உண்மையில் அது அந்த அந்த நிலம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான நிலம். அந்த கட்டிடத்தை கட்டினா இந்திய அரசாங்கம் கட்டினோம். அப்போ மாநகர சபைக்கு சொந்தமான எங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்திலே ஒரு மண்டபத்தை கட்டி போட்டு அதை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்திட்ட கொடுத்த நிலம தான் இருக்கும். அப்போ இதில் வந்து எங்களுடைய அரசியல் தலைவர்கள் வலுவாக அதை ஃபைட் பண்ணிருக்கோம், போராடிக்குவோம். அதாவது நீங்கள் இதை மாநகர சபைகிட்ட கொடுங்க. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் சொன்னால் மாநகர சபைகிட்ட கொடுப்போம், அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பராமரிக்கிற செலவையும் நாங்கள் கொடுக்குவோம்னு சொன்னாங்க. அப்போ அதுகளே இல்லாத அதுகளே எல்லாத்தையும் அந்த க அந்த அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி இது ஏதோ ஒரு வகையில் மாநகர சபைகிட்ட இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கியிருக்கோம். ஆனால் அந்த சூழலும் உருவாக இல்லை. இன்றைக்கு என்னென்னு சொன்னால் கலாச்சார அமைச்சு தானே தன்னுடைய பொறுப்பை எடுத்துருக்கு. அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னா, இவ்வளோ மதத்தை கொண்டு வர சரஸ்வதி விலாசண்டு அவரும் இந்த என்ன பாரதிய ஜனதா கட்சியோட நல்ல உறவை போயிடுவதற்கால அணில் விக்ரமசிங்காவே சொல்லிவிட்டார் சரஸ்வதி விலாசாக்கிட்டோம். அது விதிரை விக்ரமநாயக்க வந்தால் அதில் என்ன பிள்ளை அரசியலையே எடுக்குவாங்கன்னு சொல்லி. அப்போ இதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னா, தேசியத்துக்குள்ளே ஒரு உடவை கொண்டு வர்றதும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். சரஸ்வதி விலாசன்ற ஒரு 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 இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளத்தை நாங்கள் அங்கே ஒரு கலாச்சார மண்டபத்துக்கு போடலாமா என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அதை விட உண்மையில் ஒரு தமிழ் தேசிய அடையாளத்தை ஒன்றை போடுவது கூட பொருத்தமாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சின்னத்திலேயே நந்திய போட்டதால் ஒரு 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 வகையான ஒரு இடவழி வருது. அப்போ இந்த என்ன நகர்வுகள் நகர்ந்தாலும் கூட இந்த தமிழ் மக்களுடைய ஒருங்கிணைவுக்கும் அதனுடைய அடையாளமாக இருக்கிற தமிழ் தேசியத்துக்கும் எதிராக போகின்ற ஒன்றை நாங்கள் அனுமதிக்கலாமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இதுக்குள்ளே வருகிறது என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பிரம்மாஸ்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டு உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.